வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி செயலகு போக்குவரத்து பிரிவுக்கு உட்பட்டு 12 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 29 வாகனங்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி செயலகு போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளர் இதுகுறித்து 6.5 மணித்தியாலங்கள் விசாரிக்கப்பட்டார். தற்போதைய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க போலீஸ்மா அதிபரிடம் முன்வைத்து முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன வாகனங்களில் 9 கார்கள், 12 மோட்டார் சைக்கிள்கள், 6 கெப்ரக வாகனங்கள், 2 உளவு இயந்திரங்கள் உள்ளன. கணக்காய்வு திணைக்களத்தின் 2022 ஆண்டுக்கான அறிக்கையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 800 அதிகமான வாகனங்களில் 51 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் 22 வாகனங்கள் மீட்டெடுக்கப்பட்ட போதிலும் 29 வாகனங்கள் கணக்கிற்குள் உள்வாங்கப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. காணாமல் போன வாகனங்களை மீட்பதற்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளராக மகேஷ் கேவா விதாரண பதவியை பொறுப்பேற்றதில் இருந்து முறையான பதிவுகளை பேணி வந்ததாகவும், ஆனால் பழைய கோப்புகள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன ஆவணங்களை கண்டுபிடிக்க அவர் 3 வார கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் படகு சேவை தற்போது சீராக நடைபெற்று வருவதாக எஸ் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை பயணிகள் படகு சேவை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இந்தோ லங்கா படகு சேவை தனியார் கம்பெனியின் நிர்வாக பணிப்பாளர் எஸ் நிரஞ்சன் நந்தகோபன் இது பற்றி தெரிவித்தார். அத்துடன் பயணிகளுக்கு அறவிடப்படும் வரியை இலங்கை அரசாங்கம் குறைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையேயான பயணிகள் படகு சேவை தற்போது சீராக இயங்குகின்றது. இப்படகு சேவை வாரத்தில் 4 நாட்கள் இயங்கும். சிவகங்கை பயணிகள் கப்பல் 2023 அக்டோபர் மாதம் 2 நாடுகளுக்கும் இடையேயான தனது படகு சேவையை ஆரம்பித்தது. சிறிய இடைவெளிக்கு பிறகு 2024 ஆகஸ்ட் மாதம் இதன் செயல்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்திய மற்றும் இலங்கை சுற்றுலா பயணிகள் 2 நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளும் போதும் அதற்கான பிரியான சீட்டுகளை இணையம் மூலம் பதிவு செய்யலாம். படகு சேவையை மிகவும் மலிவு விலையில் வழங்குவதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் தொடர்புடைய கட்டணங்கள் மற்றும் இயக்க செலவுகளை ஈடு செய்ய இந்திய அரசு ஒரு வருடத்துக்கு 25 மில்லியன் ரூபாவுக்கு மேல் நிதியுதவி வழங்குகின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே நேற்று இரவு இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 படகையும் அதில் இருந்த 16 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மயிலிட்டிக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகளின் பின் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் செலவு குறித்து அறிக்கை இன்று முதல் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த செலவு அறிக்கைகள் ராஜகிரிய தேர்தல் செயலகத்திலும் அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் வெளிப்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த அறிக்கைகள் குறித்து எவருக்கேனும் சிக்கல்கள் காணப்படின் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மத்திய கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்மித்த வடக்கு அந்தமான் கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு வங்களா விரிகுடா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவாகி டானா புயலாக உருவெடுத்துள்ளதுடன் டானா புயல் என்று அதிகாலையில் வடமேற்கு வங்களா விரிகுடாவில் தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையாக கொல்கத்தா விமான நிலையம் இன்று இரவு 8 முதல் 15 மணி நேரத்திற்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி விமான சேவை நிறுவனம் ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்டு பயங்கரவாத தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் அன்காராவை அண்மித்துள்ள விமான சேவை நிறுவனத்தின் தலைமையகம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது.
தரப்பட்டுள்ளது. இதில் மேலும் 22 பேர் காயம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை நடத்த வந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி ஜெர்லிகாயா தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் உள்ள குர்தி கிளர்ச்சி குழுவான PKK தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. எனினும் தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் உரிமை கோரவில்லை. சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் நால்வர் குறைந்த விமான சேவை ஊழியர்கள் என தெரிய வந்துள்ளது. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இடையிலான சர்வதேச ஒருநாள் தொடரின் 2வது போட்டியிலும் இலங்கை வெற்றியீட்டி தொடரை கைப்பற்றியது. பல்லேக்கில மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. போட்டியின் ஆரம்பத்தில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டி 44 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. அதன்படி மேற்கிந்திய தீவுகள் 36 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 189 ஓட்டங்களை கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை 38.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.